ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரர் தற்போது இரண்டாவது முறையாக சதம் அடித்து 10 வருடங்களுக்கு பிறகு அதிரடி மன்னன் சேவாக் அவர்களோட சாதனையை தற்போது சமன் செஞ்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணி தற்போது 3 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் போட்டியில் இந்திய அணி 203 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இரண்டாவது போட்டி இன்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்துச்சு. இதில் இந்திய அணியின் துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் இளம் வீரரான மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க. ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் ரோஹித் சர்மா 14 ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாங்க. அதன் பிறகு சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தின மயங்க் அகர்வால் 108 ரன்களை விளையாசினாங்க. இவர் கடந்த போட்டியிலையும் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக சதம் அடித்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த போட்டியிலும் சதம் அடித்திருப்பது மூலமா கடந்த 2009 அதிரடி வீரரான வீரேந்திர சேவாக் செஞ்ச ஒரு சாதனையை தற்போது சமன் பண்ணியிருக்காரு. அதாவது 2009 தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக வீரேந்திர சேவாக் தொடர்ந்து 2 போட்டிகளிலுமே சதம் அடித்தாங்க. தற்போது அந்த சாதனை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு மயங்க் அகர்வால் அவர்களால் தற்போது சமன் செய்யப்பட்டிருக்கு. இந்திய அணியிலிருந்து சேவாக், கம்பீர் போன்ற டெஸ்ட் போட்டிகளுக்கு துவக்க வீரர்கள் வெளியேறிய பிறகு இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளில் ஒரு சரியான துவக்க வீரர் இல்லாமல் ரொம்ப நாளாக திணறி வந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது மயங்க் அகர்வால், ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் இந்த 2 போட்டியிலுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா உருவாகி இருக்காங்க. அதுலயும் இளம் வீரரான மயங்க் அகர்வால் பாத்தீங்கன்னா கடந்த போட்டியில இரட்டை சதமும் இந்த போட்டியில சதமும் விளாசி ஒரு பெரிய அளவிலான நம்பிக்கையை இந்திய அணிக்கு ஏற்படுத்தியிருக்காரு. தற்போது இந்த போட்டியில இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் எடுத்து தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்காங்க. மயங்க் அகர்வால் 108 ரன்களிலும், ரோஹித் சர்மா 14 ரன்களிலும், புஜாரா 58 ரன்களிலும் ஆட்டம் இழக்க விராட் கோலி மற்றும் துணை கேப்டன் ரஹானே இவங்க இரண்டு பேரும் தொடர்ந்து விளையாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.